உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 23,40,000 கடந்துள்ளது. உயிரிழப்பை பொறுத்தவரை 160,883 அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் அதிகபட்சமாக 39,000 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் இதுவரை உலகம் முழுவதும் 600,000 அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். இந்த தொற்றால் 23,00,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 160,000 பேர் உயிரிழந்துள்ளனர். 600,000 பேர் குணமடைந்திருப்பது சற்று ஆறுதலான செய்தி. தற்போது 1,500,000 அதிகமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உலகிலேயே அதிகபட்சமாக அமெரிக்காவில் 739,000 பேர் இத்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்நாட்டில் 39,000 பேர் உயிரிழந்துள்ளனர். நேற்று மட்டும் 1,867 பேர் உயிரிழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் ஊரடங்கு உத்தரவுக்கு எதிராக சில போராட்டக்காரர்கள் வீடுகளை விட்டு வெளியேறுவது குறித்து அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ட்விட்டரில் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இது அங்கு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. லிபரேட் மெக்சிகன், லிபரேட் வெர்ஜினியா என்று ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவுகள் சிலர் வீடுகளை விட்டு வெளியேறி போராட்டம் நடத்துவதை ஊக்குவிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. தொடர்ந்து ஊரடங்கை சந்தித்து வரும் மக்கள் மன அழுத்தத்தை வெளிப்படுத்தும் வகையில் இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக பத்திரிகையாளர்களும் வல்லுநர்களும் கூறியுள்ளனர். அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக ஐரோப்பிய நாடுகளில் கொரோனா பாதிப்பு அதிக அளவில் உள்ளது. இத்தாலியில் 23,227 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டில் 175,000 பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதிதாக 482 பேர் உயிரிழந்துள்ளதாக இத்தாலி சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அந்நாட்டில் தினமும் சுமார் 3,500 பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்படுவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. ஸ்பெயினில் புதிதாக 637 பேர் உயிரிழந்ததை அடுத்து அந்நாட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 20,630 அதிகரித்துள்ளது. 194,416 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மார்ச் 14 தேதி முதல் அங்கு அமலில் உள்ள முழு ஊரடங்கு மே 9 தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் அறிவித்துள்ளார். எனினும் வரும் 27 தேதி முதல் ஓரளவு ஊரடங்கு தளர்த்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரிட்டனில் ஒரே நாளில் 888 பேர் உயிரிழந்ததை அடுத்து அந்நாட்டில் கோவிட் 19 தொற்றுக்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 15,464 அதிகரித்துள்ளது. அங்கு 114,217 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் டென்மார்க், ரோம், இத்தாலி, ஆஸ்திரியா உள்ளிட்ட நாடுகளில் படிப்படியாக ஊரடங்கு தளர்த்தப்பட்டு அங்காடிகள் திறக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அதிகம் பாதிப்பை சந்தித்த நாடுகளில் ஒன்றான பிரான்சில் கோவிட் 19 தொற்றுக்கு மேலும் 642 பேர் உயிரிழந்துள்ளனர். இதையடுத்து அந்நாட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 19,323 உயர்ந்துள்ளது. 151,793 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மார்ச் 17 தேதி முதல் அந்நாட்டில் தொடர் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் அது மே 11 தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக அந்நாட்டின் அதிபர் இமானுவேல் மெக்ரான் அறிவித்துள்ளார். துருக்கியில் 121 பேர் புதிதாக உயிரிழந்ததை அடுத்து அங்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,890 அதிகரித்துள்ளது. 82,329 பேருக்கு கோவிட் 19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனினும் கடந்த 24 மணி நேரத்தில் 1,800 மேற்பட்ட நோயாளிகள் குணமடைந்து வீடு திரும்பியதாக துருக்கி சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. சிங்கப்பூரில் கோவிட் 19 தொற்றுக்கு 11 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டில் புதிதாக 942 பேருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அதில் 893 பேர் அங்கு பணியாற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று அந்நாட்டின் சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. மொத்தம் 5,992 பேர் சிங்கப்பூரில் கோவிட் 19 தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் பெரும்பாலானோர் இந்தியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து அங்கு சென்று பணியாற்றுபவர்கள் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து வந்து சிங்கப்பூரில் பணியாற்றுபவர்களுக்கு இந்த தொற்று அதிகம் பாதிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அவர்களது உடல்நிலையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் சிங்கப்பூர் பிரதமர் லீ சேன் லியோங் கூறியுள்ளார். பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.